டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஸோ ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் என்னென்னு பார்க்க போகிறோம், அடுத்தது ப்ரொடக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். எனி ஆஃப் த மெத்தட்ஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி டு கிரியேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் வேரியஸ் ரிசோர்ஸஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எனி ஆஃப் த மெத்தட், ஒரு ஆர்கனைசேஷனில் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது, அதில் அதோட யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி டு கிரியேட் அ குட்ஸ், அதாவது உற்பத்திகளை உருவாக்குறது பல விதமான மெத்தட்கள் இருக்குது. ஸோ அது எனி கைண்ட் ஆஃப் மெத்தட், எனி ஆஃப் த மெத்தட் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி டு கிரியேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் வரும். ஸோ இதில் வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்றது இருக்குது. ஸோ ஃப்ரம் வேரியஸ் ரிசோர்ஸஸ், எங்கேருந்து பல்வேறு வளங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு வளங்களை உபயோகப்படுத்தி நிறுவனத்தில் உற்பத்தி செய்கிறது தான் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஸோ அதில் சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, சம் திங்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை கொண்டு வரோம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர், ப்ராடக்ட், ரிசோர்ஸஸ், மேனுஃபேக்சரிங் பிளான், ரா மெட்டீரியல், டிசைன், டிமாண்ட். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். இதெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இந்த உற்பத்தி சுழற்சி முறை நடக்கணும் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் கொண்டு வரணும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஸோ இந்த இதில் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ப்ராடக்ட்ன்றது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள். உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் உபப்பொருட்கள் அதாவது ரா மெட்டீரியலை உபயோகப்படுத்தி ஒரு பொருள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மனித வளங்களை, ரா மெட்டீரியல், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு முழுமையான பொருளாக உற்பத்தி செய்யப்படுற ஒரு பொருள் தான் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ், வளங்கள். ஸோ ஒரு நிறுவனத்துக்கு தேவையான அனைத்து வளங்களும், மேன் பவர், பலன், ஃபினான்ஸு, அண்ட் தென் ப்ரொடக்ஷன்ஸ் ஓரியன்டான மேன் ரிசோர்ஸஸ், அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், லேண்ட், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் ஒன்றும் அலோகேட் பண்ணி தான் நம்ம ஒரு நிறுவனத்தை இயக்கி நடத்த முடியும். ஸோ ரிசோர்ஸஸ் முக்கியம் எதுக்கு, ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு. அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் பிளான். ஸோ நம்ம வாட் கைண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வி ஆர் கோயிங் டு யூஸ் அதை பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனை அப்படியே கண்டினியூஷன் பண்ணலாம், இல்லைன்னா புதிய திட்டங்களை நம்ம கொண்டு வரலாம். அதாவது உற்பத்தியில் புதிய திட்டங்களை கொண்டு வரலாம். இதெல்லாம் நடத்துனா மேனுஃபேக்சரிங் பிளான். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ன்றது எவ்ரி ஆர்கனைசேஷனுக்கு மஸ்ட். ஸோ ஆர்கனைசேஷனுடைய அந்த பிளான், அதாவது மேனுஃபேக்சரிங் எப்படி நம்ம பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு பண்ண போகிறோம், எவ்வளோ டேர்ம் பீரியடில் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், ஸோ எவ்வளோ ஃபினான்ஸை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வர போகிறோம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான் அப்படின்றதுக்குள்ளே வரும். ஸோ இந்த பிளான் இல்லாமல், மேனுஃபேக்சரிங் பிளான் இல்லாமல் நம்ம உற்பத்தியை தொடர இயலாது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளானிங். அண்ட் தென் ரா மெட்டீரியல் சொன்னோம். ஸோ ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு முழுமையான பொருளை நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரா மெட்டீரியல், உபப்பொருட்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குன்னா, அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா இது லிக்னைட்டை யூஸ் பண்ண, லிக்னைட்டை பர்ன் பண்ணி வர்ற டஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதோடைய சாம்பல் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு உற்பத்தி சார்ந்த ஒரு முழுமையான இதுக்கு ரா மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு செப்பல் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கான லெதர், அந்த இதுக்கு அதுக்கு இருக்க கிடைக்கக்கூடிய உபப்பொருட்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் காட்டன் டெக்ஸ்டைல்ஸு, ஜூட் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே சரி, ரா மெட்டீரியல் இருந்தால் தான் ஒரு முழுமையான பொருளை நம்ம உற்பத்தி செய்ய முடியும். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசைன். என்னென்னா ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்மெண்ட்ஸே வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு சாரீ எடுத்துக்கிட்டோம்னா, லேடிஸ் செக்ஷனில் சாரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ என்ன வகையான சாரீ, இது என்ன டிசைனில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த நியூவாக அதாவது என்னென்ன டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன எம்ப்ராய்டரி என்ன கொண்டு வர போகிறோம், இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீக்கு ரொம்ப முக்கியமானதெல்லாம் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி மென்ஸ் ரிலேட்டடான இதுக்கும் சரி, டெக்ஸ்டைல்ஸுக்கும் சரி, எல்லாமே வந்து அதில் டிசைன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன டிசைன் நம்ம யூஸ்
ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தோம், மற்றபடி அதர் எனி கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ் ஒரு பெண்ணே இருக்குன்னு வச்சிங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற விதமாக அந்த பெண்ணோட இது எப்படி டிசைன் நம்ம கொண்டு வரோம், ஸோ அந்த எப்படி வந்து அவங்களுடைய அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்களை கொண்டு வரோம், ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸ்லேயும் சரி டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் நம்ம டிசைனை வடிவமைப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் டிசைன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக அமையுது. ஸோ அதில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு. டிமாண்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்பக்கூடிய டிமாண்டு இல்லாமல் நம்ம வந்து ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிமாண்டு தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய காரணிகளே முக்கியமான காரணி. இது அதாவது தேவை இருந்தாலே வழிய உற்பத்தியை நம்ம மேற்கொள்ள முடியும். ஸோ உற்பத்தி தொடர்ச்சியாக இருந்தால் தான் அந்த நிறுவனம் லாபம் நோக்கலடை, அந்த லாபம் இருந்தால் தான் மறுபடியும் மறுசுழற்சி கொண்டு வர முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணி டிமாண்டுன்னு சொல்லலாம், தேவைன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிஃபோர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவும் சரி ஒரு ஸ்பெகுலேஷனும் சரி நம்ம என்ன இந்த எந்த காலகட்டங்களை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து உற்பத்தி செய்யப்பட போகிற பகுதிகள், ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹில் ஏரியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்பளி அந்த மாதிரினா அவங்களுக்கு டிமாண்டான பொருள் வந்து ஹில் ஏரியாவில் தேவைப்படும். ஸோ அதை டிபெண்ட் பண்ண இண்டஸ்ட்ரியை வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணால் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெய்னி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான இது பார்த்திங்கன்னா அம்பர்லா, ஸோ இந்த ரெயின் கோட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து சீசனல்னு சொல்லுவோம். இன்னொரு அது என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்பெகுலேஷன்ஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளர்களுக்கு என்ன டிமாண்டோ அதை உற்பத்தி பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தேவை வந்து டிசைட் பண்ணுறது. இப்போது அது இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டான காலகட்டங்களில் ஸோ ஒரு வெப்பநிலையில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி இந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மக்களுக்கு இந்த தேவைகள் தான் இருக்கும் அதில் நம்ம இறங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவல் ஆகலாம் அப்படின்றது அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த அந்த தேவைன்றது வாடிக்கையாளருடைய தேவையை பொறுத்து தான் அந்த தொழிற்சாலையோட வடிவமைப்பாமையும் ஸோ அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கண்டினியூஷன்றது இருக்கும். அந்த ஃபைனல் ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்டர் டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது, அதில் விச் ஒன் இஸ் த பெஸ்ட்டுன்னு பார்த்து அதுக்கிட்ட தான் வந்து அந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரே கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கும் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாங்க, பர்டிகுலராக அவங்களுக்கு குவாலிட்டி எங்கே நிறையா இருக்குன்னு பார்த்தோம் அவங்கள்ட்ட தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் அந்த ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணுற விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது, அட் தி சேம் டைம் குவான்டிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குவான்டிட்டியை கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா ப்ரொடக்டிவிட்டின்றது என்னென்னு ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஏ காமன்லி டிஃபைன்ட் அஸ் ஏ ரேஷியோ பிட்வீன் த அவுட்புட் வால்யூம் அண்ட் த வால்யூம் ஆஃப் இன்புட். ஸோ நம்ம வந்து நிறுவனத்தில் உள்ளீடு செலுத்துவதற்கும் வெளியீடு கொண்டு வர்றதுக்கும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செயல்முறை, அதாவது நம்ம ரா மெட்டீரியலில் இன்புட் கொடுத்து இன்னருக்கு கொடுத்து அது அவுட்புட் எடுக்கிறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த உற்பத்தி முறை சரியான சிறுவீதத்தில் நம்ம இன்புட்டை கொடுத்து தான் அதுக்கு தகுந்த அவுட்புட்டை நம்ம எடுக்க முடியும். இன்னும் அதர் வேர்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் மெசர்ஸ் ஹவு எஃபிஷியன்ட்லி ப்ரொடக்ஷன் இன்புட்ஸ் சச்சஸ் லேபர் அண்ட் கேபிட்டல் ஆர் பீயிங் யூஸ்ட் இன் அண்ட் எக்கனாமிக் டு ப்ரொடியூஸ் ஏ கிவன் லெவல் ஆஃப் அவுட்புட். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டியில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவுட்புட் எடுக்கணுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ் அவர் மேன் பவர் அண்ட் தென் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தென் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் தென் மார்க்கெட்டைசர் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அமையும். ஸோ இதெல்லாம் நம்ம மிக்சடாக எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இன்புட் கொடுத்தா தான் நம்ம சரியான அளவில் நம்ம அவுட்புட்டை எடுக்க முடியும் ஃப்ரம் த ஆர்கனைசேஷன் லெவல்லேருந்து எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி. செகண்ட் சொன்னால் இப்போ வந்து ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கிறோம், அதில் ப்ரொடக்ட்